ഓം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய உலக பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு போகி பண்டிகை நல் வாழ்த்துக்கள். 14/1/2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. 6:24 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் மகம். 11:18 பின்பு பூரம். நல்ல நேரம் 7:30-8:30 வரை. 4:30-5:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00-4:30 வரை. யமகண்டம் 9:00-10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00-1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல் வழிகள் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சர்ப தேவதை. அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். மருத்துவ கல்வியில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால தான தர்மங்கள் கைவிட்டாலும் தியான சூட்சமங்கள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை புகுத்தக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகக்கூடிய திருப்தியான நாள். ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால தியான நிலைகள் கைவிட்டாலும் நிதான நிலைகள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்டயன் 3. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZU. பரபரப்பான செயல்பாட்டால் பதவியை தக்க வைக்கக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி 2ஆம் இடத்தில் ராசியதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால மத மாச்சரியங்களை மதிப்பதும் மத மாற்றங்களை தவிர்ப்பதும் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZU.
உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதியும் இருக்கிறதுனால நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைய நாளில் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி என்ற ஸ்தானத்தை கட்டுப்படுத்துவதை விட கௌரவப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்டயன் 8. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். ஏற்கனவே கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு பிரபல்யம் நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சச்சரவுகளை தவிர்த்து சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம்போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை உடல் க்ஷேமங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வருத்தங்கள் வாராமல் வசந்தங்கள் வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்தலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் விற்பனை பிரிவில் உள்ளவர்களுக்கும் கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் லாபங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை அடிபடும் போதும் அடுத்த அடி வைக்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிர்ஷ்டயன் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெரியவங்களுடைய பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பயத்துடன் வாழ்வதை தவிர்த்து பய பக்தியுடன் வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்டயன் 1. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QZ. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு லாபங்களை சம்பாதிக்க முடியும். சிறுந்தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 8 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால படைத்த பிரம்மனை நினைத்து வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CV.
நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள பெண்களுக்கும் திருமண வயதை கடந்த பெண்களுக்கும் மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். காதல் சம்பந்தப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் கூட பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய சாமான்யமான ஒரு சாத்வீகம் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கேட்பவையெல்லாம் எளிதில் கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து சிகரங்களை தொடக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி 6 இடத்துல சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிடைத்த வாழ்க்கையில் எல்லாமே நிலைத்து நிற்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மாட்டு பொங்கலுக்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தை பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளை மாட்டு பொங்கலுக்கு நிறைய பேர் நகரத்தில் கொடுக்கறதில்லை, கொடுக்க முடிவதும் இல்லை. ஆனால் கிராமத்தில் உள்ள குறிப்பாக விவசாயத்துறையில் உள்ள அந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் மாட்டு பொங்கல் என்று காலை நேரத்திலேயே, அதாவது மதியம் சரியாக 12 மணிக்குள்ளாக அந்த மாட்டை வந்து குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அந்த மாட்டு கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி, ஏன்னா மாட்டை பொறுத்தளவுக்கு கொம்புகளில் தான் வலிமை இருக்கிறது. அதே கொம்புகளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோமயம் பிடிக்கக்கூடிய பகுதியில் வந்து ஆன்மீகம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அந்த மாட்டுக்கு வந்து நாம் வந்து வழிபாடு வச்சுக்கிறது, வெறுமனே மாட்டை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டை வந்து மனதார தொழுகக்கூடிய, நமக்கு விவசாயத்திற்கு உதவக்கூடிய அந்த மாட்டை வந்து அந்த, அதாவது காளையாக இருந்தாலும் பசு மாடாக இருந்தாலும் அந்த காளையையும் பசு மாட்டையும் வணங்கி வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் மாட்டு பொங்கல் அமையுது. நான் பொதுவாகவே பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாத துன்பங்களோ வரக்கூடாத சோகங்களோ வெளியில் சொல்ல முடியாத துக்கங்களோ இல்லை உங்களால் மெல்ல முடியாத மிகப்பெரிய துன்பங்களோ இருந்ததுன்னு வைங்களே, அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மாட்டு தொழுவத்தில் நின்று பிரார்த்தனை வச்சுக்கிறது அல்லது மாட்டு தொழுவத்தில் மாட்டினுடைய பின்பகுதியை பார்த்து அந்த பிரார்த்தனையை சொல்லி அந்த வேண்டுதலை சொல்லி அந்த மன கஷ்டங்களை சொல்லி அழும் பொழுது நிச்சயமான நல்ல மார்க்கம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த நல்ல மார்க்கங்கள் இந்த மாட்டு பொங்கல் என்று பண்ணக்கூடிய பிரார்த்தனையில் நிச்சயமாகவும் நிதர்சனமாகவும் கிடைக்கிது அப்படிங்கிறது ஆச்சரியப்படும்படியான ஆன்மீக உண்மையாக அமைஞ்சிருது. என் நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒருமுறை என் மனதார போகி பண்டிகை வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.